அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுகிறேன். தானிய உணவுகள் யார் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தானிய உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி வகைகள், பருப்பு வகைகள், கோதுமை, ரவை, இந்த மாதிரி எவ்வளவோ வகைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? தானிய வகைகள் எவ்வளோ வகைகள் உண்டு. இதெல்லாம் சாப்பிட்டோன்னே யாருக்கு செட் ஆகாமல் இருக்கோ அவங்க வந்து இந்த தானிய வகைகள் சாப்பிடக்கூடாது. சில பேர் தானிய வகைகள் சாப்பிட்டோன்னே என்ன ஆகுனா மூக்கில் சளியாக ஊற்றும், சாப்பிட்டோன்னே தொண்டையில் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், ஒரு மாதிரி கவ்வர மாதிரி இருக்கும்பாங்க, கோழை உருவாகும். அப்போ அந்த மாதிரி துன்பங்கள் வர்றவங்க தானிய உணவு சாப்பிடக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து செட் ஆகாது. நான் அந்த சளி உணவு சளியற்ற உணவுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன். அப்போது இந்த தானிய உணவுகள் எடுத்துக்கிறப்போ அந்த சளி தொந்தரவு உங்களுக்கு அதிகமாகிற மாதிரி இருந்தால், ஒரு மந்தத்தன்மை வர மாதிரி இருந்தால், தலைவலி வர மாதிரி இருந்தால், இல்லை வயிறு உப்பசம் வர மாதிரி இருந்தாக்க, அஜீர்ணமாக இருக்கிற மாதிரி இருந்தா, வயிறு எரிச்சல் இருக்கிற மாதிரி இருந்தா, இல்லை தானிய உணவுகள் சாப்பிட்டா மலச்சிக்கல் வர மாதிரி இருந்தா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஜாயிண்ட் பெயின்ஸ், முழங்கால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி, இந்த மாதிரி வலிகள் அதிகமாகற மாதிரி ஒரு உணர்வு இந்த தானிய உணவுகள் சாப்பிட்டோன்னு உங்களுக்கு இருந்தா, அவங்க தானிய உணவுகள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த தானிய உணவுகள் தான் நம்மளோட உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய அனைத்து வகையான நோய்களுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன். தானிய உணவு, இறைச்சி, முட்டை, பால் உணவு, சரிங்களா? தானிய உணவுகள் சாப்பிட்டா உடம்பில் சளி உற்பத்தி ஆகுது, அதனால் எல்லா பிரச்சனைகளும் வருது. இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸு உங்களுக்கு இருக்குது, தானிய உணவுகள் சாப்பிட்டோன்னே இருக்குன்னா நீங்கள் தானிய உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஒரு சில பேருக்கு தானிய உணவுகள் சாப்பிட்டாலும் இந்த சிம்டம்ஸ் இருக்காது, எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. அவங்க ஒரு உதாரணத்துக்கு கடினமான ஒரு உழைப்பாளியாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நபர்களுக்கு தானிய உணவு சாப்பிட்டாலும் நல்ல எனர்ஜியாக வேலை செய்ய முடியும், எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது, சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கையில் நோய்ங்கிறதே இருக்காது. அந்த மாதிரி நபர்கள் தானிய உணவுகள் எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா இந்த உடலுக்கு எந்த உணவு சூட் ஆகுது, சூட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உணவுகள் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு உடலில் சரியான கழிவு வெளியேற்றம்ங்கிறது நடக்கும். இல்லைனா உடம்புக்குள்ளே கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு தானிய உணவுகள் நீங்கள் எடுக்கிறதுனால, இந்த அரிசி, கோதுமை, ரவை, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாமே பொருந்தும் தானிய வகையில், இது எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட் இமீடியட்டாவோ இல்லைன்னா மறுநாளோ லேட்டரான் இருக்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் தானிய உணவுகள் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தானிய உணவு எடுக்கக்கூடாது. அதாவது யாருக்கு செட் ஆகுதோ அவங்க எடுத்துகிட்டு போட்டோம், உங்களுக்கு செட் ஆகிற உணவை நீங்கள் எடுங்க. அப்போது உங்களோட உடலமைப்புக்கு பழங்கள், கீரை, காய்கறிகள் தான் பொருந்தும், அதுதான் சளியற்ற உணவாக இருக்குது, இயற்கை உணவுகளான பழங்கள் மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் பழங்கள் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி உங்களோட உடலமைப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பழங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கங்க, உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. ஏன்னா மைண்ட் செட்டு தானே எல்லாமே. நம்ம சின்ன வயசுலேருந்து சாதாரண உணவுகள், தானிய உணவுகள், இறைச்சி, முட்டை, பால் உணவுகள் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நாம் வளர்கிற மாதிரி பழக்கப்படுத்தியிருக்கோம். மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மைண்ட் செட்டை மாற்றணும், அவ்வளோதான். இல்லை நமக்கு இது செட் ஆக மாட்டேங்குது, இது சாப்பிட்டாக்க நமக்கு உடலில் தொந்தரவுகள் வருது, அதனால் நம்ம அந்த உணவுகள்லேருந்து நீங்கி இந்த உணவுகளுக்கு மாறி இதை தான் நம்மளோட உடம்பு ஏற்றுக்குது, இதில் தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை பழக்கத்துக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும், செயல்படுத்தவும் முடியும். அதனால் உங்கள் உடலுக்கு எது செட் ஆகுதோ அதை பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன இந்த கீரை, காய்கறி, பழங்கள் இதை சாப்பிட்டு உங்களுக்கு தொண்டையில் அந்த சளி ஃபார்மேஷன் உங்களுக்கு நடக்கலை, மூக்கில் தண்ணியாக ஊற்றலை, மந்தத்தன்மை வரலை, மலச்சிக்கல் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்க, முன்னாடி இருந்ததை விட இப்போ மூட்டு வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலிலாம் குறைஞ்சி போச்சு, நிறைய பிரச்சனை குறைஞ்சி போச்சு எனக்கு இந்த கீரை, காய்கறி, பழங்கள் சாப்பிட்டு அப்படின்னா, அதுதான் உங்களுக்கான உணவு, சளியற்ற உணவு. தானிய உணவுகள் உங்களுக்கான உணவு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறைச்சி, முட்டை, பால் போன்ற உணவுகளை, தானியங்கள் போன்ற உணவுகளை தவிர்த்துட்டு இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வாழ ஆரம்பிக்கலாம். யாருக்கு எது செட் ஆகுதோ அதை அவங்க பண்ணட்டும். இதை நீங்களாக செல்ஃப் ரியலைசேஷன், சுய ஆராய்ச்சி செஞ்சு நீங்களாக உணர்ந்து தான் அதுலேருந்து வெளில வர முடியும். இப்போலேருந்து உங்களோட ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்களாக கண்டுபிடிச்சி அந்த உணவு முறைக்குள்ளேயும் வாழ்க்கை முறைக்குள்ளேயும் வாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறுபடியும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.